जमीनी हकीकत में लगभग एक चौथाई हिस्सा का कार्य पूरा नहीं किया है। கடந்த 2014 தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு எதிராகவும் தலித்களுக்கு எதிராகவும் ஆதிவாசிகளுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் வெற்று வார்த்தைகளை மட்டுமே சொல்லி சென்றிருக்கிறார். அவர்களுக்கு எதிராக அவர்களது நிலங்கள் கிட்டத்தட்ட அதிகப்படியான நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. ये चुनाव घोषित होने से पहले देश की जनता को
वह विभिन्न क्षेत्रों में लगे लोगों को भी लुभाने के लिए अपनी सरकार के आखिरी व अंतरिम बजट में जो भी इन्हें सौगातें दी हैं तो ये ज़्यादातर इनकी केवल अपने राजनीतिक लाभ के लिए दी गई नामजात की खोखली चुनावी सौगातें हैं, इसके सिवाय कुछ भी नहीं है। இப்பொழுதும் கூட அவர் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கொடுக்கும் வாக்குறுதிகள் வாக்காளர் பெருமக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இருக்குமே ஒழிய வேறு விதத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாக்குறுதிகளை நீங்கள் கையில் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கு நமது பிஎஸ்பியின் வேட்பாளர்களாக உங்கள் முன் நிற்கும் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் கண்டுபிடிக்காமல் அவர்களை வாக்களிப்பதற்கு வெற்றி பெற நாடாளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்குகளை தருவதோடு மட்டுமல்ல